இன்பமே சுழ்க, எல்லோரும் வாழ்க. இனிய காலை வணக்கம் மாணவர்களே. நாம் சென்ற காணொளி வகுப்பில் இயல் 3 கணியனின் நண்பன் என்ற உரைநடை பகுதியை பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பிலும் அதன் தொடர்ச்சி குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். சென்ற காணொளி வகுப்பில் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் செய்கின்ற வேலைகள் குறித்து பார்த்தோம். மேலும் மருத்துவத்துறையில் ரோபோக்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்ற தகவல்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கும் கூட இந்த ரோபோக்கள் சென்று ஆய்வுகள் நடத்துகின்றன என்ற தகவல்களை பார்த்தோம். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்ற தகவல்களை பார்த்தோம். மாணவர்களே, அதன் தொடர்ச்சி குறித்து நாம் இன்றைய காணொளி வகுப்பில் பார்க்கலாம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? கணியனின் கேள்வி. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு நாம் மனிதர்கள் மாதிரியே செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறாங்க. அதற்கு ரோபோ பதில் சொல்லுது பாருங்க. முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன், கேள். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோ என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. கணியன் கேட்ட கேள்விக்கு ரோபோ பதில் சொல்கிறாங்க பாருங்க. கட்டாயம் மனிதர்கள் மாதிரியே செயல்பட முடியும். இந்த செயற்கை நுண்ணறிவோட வலிமையை நீ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன், அதை நீ நன்றாக கேள். 1997 பார்த்தோம்னா மே மாதத்தில் ஒரு சதுரங்க போட்டி ஒன்று நடைபெறுது. அந்த போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர், அவருடைய பெயர் கேரி கேஸ்புரோ அப்படின்றவர் கலந்துக்கிறாரு. அதே போட்டியில் ஐபிஎம் அப்படின்ற நிறுவனம் உருவாக்கிய டீப்ளூ என்று சொல்லக்கூடிய மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், அவரோட போட்டி போடுது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப்ளூவே வெற்றி வாகை சூடியது. போட்டியோட முடிவு என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறது சரிதான் கனியா, டீப்ளூ தான் கடைசியில் வெற்றி வாகை சூடியது. கணியன், என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? என்னால் நம்பவே முடியல. அப்படின்னா நீங்களும் சதுரங்கம் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் கேட்குறாங்க. அதற்கு ரோபோ பதில் சொல்லுது. ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? ஓ, கட்டாயம் நான் உன்னோட விளையாடுவேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய எந்திர மனிதர்கள் உணவகங்களில் பார்த்தோம்னா உணவுகள் பரிமாறுறாங்க, பொது இடங்களில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றனர், மிகப்பெரிய வெடியுண்டுகளை எல்லாம் அவை வெடிக்காமல் செயலிழக்கச் செய்கின்றனர். இதை விட இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தியும் நான் சொல்கிறேன், நீ கேட்குறியா? சொல், கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக, ரொம்ப ஆர்வமாக. நீங்கள் சொல்லுங்கள், கட்டாயம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் ரோபோக்கிட்ட சொல்கிறாங்க. உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உலகத்திலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா அப்படின்ற நாடு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. குடியுரிமை என்றால் என்ன மேம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தான் தமிழில் குடியுரிமை அப்படின்னு நாம் சொல்வோம்.
அப்படி குடியுரிமை வழங்கப்பட்ட அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோபியா. பாருங்கள், இங்கே படத்தில் இருக்குது, இந்த ரோபோவுக்கு தான் சவுதி அரேபியா முதன் முதலாக குடியுரிமை வழங்கியிருக்கு. இந்த ரோபோவோட பெயர் சோபியா. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா சபை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை இந்த சோபியாவிற்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கக்கூடிய எந்திர மனிதருக்கு வழங்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சொல்கிறாங்க. அடுத்து கணியன், இப்படியும் நடக்குமா என்ன? அப்பா, இப்படி கூட நடக்குமா? ரோபோ, இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். ரோபோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் சோபியா மாதிரி நிறைய எந்திர மனிதர்கள் வந்து உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லோருமே மனித இனத்தின் வளர்ச்சிக்காக கட்டாயம் உதவுவார்கள் என்று ரோபோ கூறியது. உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான். உங்களை பற்றி இன்றைக்கி நான் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, என்னோட சதுரங்கம் விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் ரோபோவிடம் கேட்குறாங்க. ரோபோவும் வருகிறேன் என்று தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயத்தமாதல் என்றால் கணியன் தயாரானான். மாணவ செல்வங்களே, கடந்த 4 காணொளி வகுப்புகளாக கணியனின் நண்பன் என்ற உரைநடை பகுதியை நாம் பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்புடன் அது நிறைவடைந்தது. மாணவ செல்வங்களே, உங்களுக்கான பயிற்சி வினாக்கள். கேள்வி எண் 1, எந்த ஆண்டு சதுரங்க போட்டி நடைபெற்றது? 2, உலகிலேயே முதன் முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது? 3, ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? 4, ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்னும் ரோபோவிற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன? 5, உலக சதுரங்க வெற்றியாளரின் பெயர் என்ன? மாணவ செல்வங்களே, இந்த காணொளி வகுப்பினை நன்கு கவனித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளவும். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.